வணக்கம் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் இன்று காலை புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த திடீர் மழையால் குளுமையான சூழல் நிலவி வருகிறது இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது இதனால் பகல் நேரங்களில் பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளே முடங்கி கிடக்கின்றனர் இந்நிலையில் இன்று அதிகாலை முதல் புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் குளிர்ந்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது குறிப்பாக விளியனூர் பாகூர் மடுக்கரை திருக்கனூர் மதுக்கடிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது மேலும் ஒரு சில இடங்களில் மேகமூட்டத்துடன் குளிர்ந்த காற்று வீசி வருகிறது புதுச்சேரியில் கோடை வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் அதிகாலை முதல் பெய்து வரும் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஜவஹர் பால்பவன் கோடைக்கால பயிற்சி வகுப்புகளில் மாணவர்கள் ஆர்வமுடன் பயிற்சி பெற்று வருகின்றனர் புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களின் கோடை விடுமுறை பயனுள்ளதாக மாற்ற ஜவஹர் பால்பவன் சார்பில் ஜவஹர் பால்பவன் லாஸ்பேட்டை கோலக்கார அரங்கசாமி நாயக்கர் அரசு நடுநிலை பள்ளி கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி விளியனூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி நோனாங்குப்பம் அரசு பள்ளி ஆகிய ஐந்து இடங்களில் கோடை வகுப்பு நடைபெற்று வருகிறது இங்கு ஆறு வயது முதல் பதினாறு வயதுள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு தையல் வயலின் வீணை மிருதங்கம் உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது புதுச்சேரி தலைமை ஜவஹர் பால்பவனில் மட்டும் அறுநூறு மாணவர்களுக்கும் நான்கு இடங்களிலும் காரைக்காலில் ஒரு இடத்திலும் சேர்த்து மொத்தம் ஆயிரத்தி அறுநூறு மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர் நடனம் வாய்ப்பாட்டு வயலின் வீணை மிருதங்கம் ஓவியம் கைவினை கேரம் செஸ் இரவு பந்து தேக்வாண்டோ உள்ளிட்ட பயிற்சிகளில் குழந்தைகள் ஆர்வமுடன் பங்கேற்று வருகின்றனர் புதுச்சேரியில் வெயில் கொளுத்தி வரும் நிலையில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள விலங்குகள் சிறப்பு கவனம் செலுத்தி பராமரிக்கப்பட்டு வருகின்றன புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள வனத்துறை அலுவலகத்தில் பல்வேறு பறவைகள் விலங்குகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன குறிப்பிட்ட காலத்துக்குப் பின் இவை மீண்டும் வனப்பகுதிக்கு கொண்டு போய் விடப்படுகின்றன தற்பொழுது வெயில் தாக்கம் அதிகரித்துள்ளதால் இங்குள்ள பறவைகள் விலங்குகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றன கொளுத்தும் வெயிலில் இருந்து பறவை விலங்குகளை பாதுகாக்க அவற்றின் உணவு முறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தர்பூசணி கிர்னி பழம் வெள்ளரிக்காய் கீரைகள் மற்றும் காய்கறி கூட்டு உள்ளிட்ட குளிர்ச்சியான இயற்கை உணவுகள் வழங்கப்படுகின்றன பெரிய நிரப்பி வைக்கப்பட்டுள்ள நீரில் மலை பாம்புகள் இறங்கி வெயில் தாக்கத்தை தணித்துக் கொள்கின்றன மான்கள் மீது தண்ணீரை பீச்சியடித்து அவைகளுக்கு அகத்தி கீரை தர்பூசணி பழம் வெள்ளரி உள்ளிட்டவை வழங்கி வெப்பத்தை தணித்துக் கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நட்சத்திர ஆமைகள் மீது குளிர்ந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிறது இதனால் கொளுத்தும் வெயிலில் குளிர்ச்சியான சூழலை அனுபவிக்கும் விலங்குகள் ஆரோக்கியமாக உள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் சின்ன வளவுனூர் எல்லைக்குட்பட்ட ஸ்ரீ மகா உக்ரகாளியம்மனுக்கு நூத்தி எட்டு பால்குட அபிஷேக திருவிழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் சின்ன வளவுனூர் எல்லைக்குட்பட்டம் மயிலம் ரயில்வே கேட் அருகாமையில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா உக்ரகாளியம்மனுக்கு நூத்தி எட்டு பால்குட அபிஷேக திருவிழா நடைபெற்றது முன்னதாக கூட்டேரிப்பட்டில் உள்ள செல்வ விநாயகர் ஆலயத்திலிருந்து பக்தர்கள் நூத்தி எட்டு பால் குடங்களை தலையில் சுமந்தபடி மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக வீதிகளின் வழி அம்மன் கோவிலை அடைந்தனர் அங்கு பக்தர்கள் தலையில் சுமந்து வந்த பால்குடங்களை மகா உக்ர காளியம்மனுக்கு தங்களுடைய கைகளாலே அபிஷேகம் செய்து வைத்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அரசு பொது மருத்துவமனையில் செயல்படும் இலவச மனநல ஆலோசனை மையத்தை தொடர்பு கொண்டு மாணவ மாணவிகள் ஆலோசனை பெறலாம் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியான நாளில் இரண்டு மாணவ மாணிவர் தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முடிவு நாளை மறுநாள் பத்தாம் தேதி வெளியாகிறது அதுபோல பிளஸ் ஒன் பொதுத் தேர்வு முடிவுகளும் அடுத்த வாரம் வெளியாக உள்ளது இதுபோன்ற சூழ்நிலையில் தேர்வு முடிவு தொடர்பான மன அழுத்தத்தில் உள்ள மாணவ மாணவிகள் அரசு பொது மருத்துவமனையில் செயல்படும் இலவச மனநல ஆலோசனை தொலைபேசி சேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் குறித்த பயம் மன அழுத்தம் இருந்தால் அரசு பொது மருத்துவமனையில் செயல்படும் இலவச மனநல ஆலோசனை மையத்தை டோல் ஃப்ரீ எண்ணில் தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெறலாம் இரவு பகல் என இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆலோசனை மையம் செயல்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி கடற்கரை மற்றும் கடற்கரை ஒட்டியுள்ள கடைகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பாதிக்கு வைக்கப்பட்டுள்ளதா என மோப்பனை உதவியுடன் போலீசார் சோதனை மேற்கொண்டனர் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த ஆபரேஷன் திரிசூலம் என்கின்ற பெயரில் போலீசார் அவ்வப்போது நடத்தி கஞ்சா விற்பனையில் ஈடுபடுபவர்களை கைது செய்து வருகின்றனர் இந்நிலையில் போலீசார் கடற்கரை பகுதியில் சுற்றுலா பயணிகளிடமும் சந்தேகப்படும்படியான இடங்களிலும் மோப்பனாய் கொண்டு சோதனை மேற்கொண்டனர் மேலும் கடற்கரை ஒட்டியுள்ள கடைகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்படுகிறதா எனவும் சோதனை மேற்கொண்டனர் கடற்கரை காந்தி சிலையில் தொடங்கி தலைமை செயலகம் மற்றும் அருகில் உள்ள அரவிந்த சொசைட்டி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் சோதனை நடந்தது கடற்கரை சாலையில் திடீரென போலீசார் மோப்பு நாயுடன் சென்று நடத்தியதால் அங்கு வந்த சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் அச்சமடைந்து புதுச்சேரி மாநிலத்தில் நீட் அல்லாத பொறியியல் மற்றும் கலை அறிவியல் படிப்புகளுக்கான அரசு இடஒதுக்கீடு இடங்களுக்கான சென்டாக் மாணவர் சேர்க்கைக்கு இன்று முதல் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என சென்டாக் அமைப்பு தெரிவித்துள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் நீட் அல்லாத உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளுக்கு அரசு ஆன்லைன் மூலம் ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு இன்று முதல் சென்டாக் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழில் படிப்புகளான பி டெக் பிஎஸ்சி விவசாயம் நர்சிங் தோட்டக்கலை பிவிஎஸ்சி பிபிடி பிஃபார்ம் பி ஏஎல்எல்பி ஐந்தாண்டு சட்டப்படிப்பு பட்டய படிப்புகள் இளநிலை கலை மற்றும் அறிவியல் வணிக மற்றும் படிப்புகள் இளநிலை நுண்கலை படிப்புகளுக்கு சென்டாக் இணையதளத்தில் விண்ணப்பத்தை மாணவர்கள் சமர்ப்பிக்கலாம் விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி ஆகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி மீனவ கிராமத்தில் ஒரு வருட காலமாக மூடப்பட்டிருந்த முத்து மாரியம்மன் கோவில் காவல்துறை மற்றும் கிராம மக்கள் முன்னிலையில் தாசில்தார் திறந்து வைத்தார் புதுச்சேரி வம்பா கீரப்பாளி மீனவு கிராமத்தில் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை பஞ்சாயத்து நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பது வழக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முன்பு புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதவிக்காலம் முடிந்தவுடன் அவர்கள் பதவி விலகாமல் தொடர்ந்து இருபத்தைந்தாம் ஆண்டு வரை தாங்கள் தான் பதவியில் இருப்போம் என்று தெரிவித்தனர் இதற்கு கிராம மக்கள் ஒரு தரப்பினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் இரு தரப்பினரும் கையில் கிடைத்த ஆயுதங்களை கொண்டு கடுமையாக தாக்கிக் கொண்டனர் இந்த மோதல் காரணமாக புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முத்துமாரியம்மன் கோவிலை மூடி சீல் வைத்தது இந்த நிலையில் ஊர் பொதுமக்கள் பஞ்சாயத்தார் மற்றும் மீனவ கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் மாவட்ட ஆட்சியரிடம் கோயிலை திறக்க வேண்டும் என்று கோரிக்கையை மனுவாக அளித்திருந்தனர் இதன் மீது ஆட்சியர் நடவடிக்கை எடுத்து கோயில் திறப்பதற்கான நடவடிக்கை எடுத்தார் அதன்படி இன்று காவல்துறை உதவியுடன் தாசில்தார் பிரதீப் கோவிலை திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஊர் பொதுமக்கள் கிராம பஞ்சாயத்தார் அனைவரும் கோவிலுக்குள்ளே சென்று சூடம் ஏற்றி தேங்காய் பூசணிக்காய் உடைத்து பூஜை செய்து வழிபட்டனர் புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்கான நீட் அல்லாத படிப்புகளுக்கு ஆன்லைன் மூலம் கல்லூரி சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கும் பணி துவங்கியுள்ள நிலையில் மாணவர்கள் ஆர்வமுடன் விண்ணப்பித்து வருகின்றனர் புதுச்சேரி மாநிலத்தில் நீட் அல்லாத பொறியியல் மற்றும் கலை அறிவியல் படிப்புகளுக்கான அரசு இட ஒதுக்கீடு இடங்களுக்கான சென்டாக் மாணவர் சேர்க்கைக்கு இன்று முதல் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என சென்டாக் அமைப்பு அறிவித்திருந்தது அதன்படி குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் அமைந்துள்ள சென்டாக் அலுவலகத்தில் விண்ணப்பிக்கும் பணி தொடங்கியது இதற்கான பணியில் சென்டாக் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் பி டெக் பி ஆர்க் பிஎஸ்சி ஹாம் விவசாயம் மற்றும் தோட்டக்கலை பிவிஎஸ்இ ஏஹ் பிஎஸ்சி நர்சிங் பிபிடி பிஎஸ்சி பாராமெடிக்கல் படிப்புகள் பிபார் பிஏஎல்எல்பி ஐந்து ஆண்டுகள் பாண்டிச்சேரி பிராந்திய கல்லூரிகளில் பாராமெடிக்கல் படிப்புகளில் டிப்ளமோ இளநிலை கலை அறிவியல் மற்றும் வணிகவியல் படிப்புகள் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ மற்றும் பிசிஏ இந்த படிப்புகளுக்கு ஆறு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கூட்டுறவு கல்லூரிகள் நுண்கலை படிப்புகள் பிஏ பிபிஏ மற்றும் பிபிஓசி ஏஐஏடி பிஏஆர்ஆர்யூ ஆகியவற்றுக்கு இன்று பகல் பதினோரு மணி முதல் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை வரை விண்ணப்பங்களை ஆன்லைனில் மாணவர்கள் சமர்ப்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நீட் அல்லாத தொழில்முறை படிப்புகளுக்கு ஐயாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு இடங்களும் இளநிலை கலை அறிவியல் மற்றும் வணிகத்துக்கு நான்காயிரத்தி முன்னூற்றி இருபது இடங்களும் உள்ளன நுண்கலை படிப்புகளில் எழுபத்தைந்து இடங்களும் இளநிலை பியுடி பிகேஐஇடி மற்றும் அரசு பொறியியல் லேட்டல் என்ட்ரி தனியார் தொழில்முறை பொறியியல் கல்லூரிகளில் புதுச்சேரியை சேர்ந்தவர்களுக்காக முன்னூற்றி முப்பத்தி நான்கு இடங்கள் என மொத்தம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று இடங்களுக்கு விண்ணப்பிக்க சென்டாக் அறிவிக்கப்பட்டுள்ளது மரக்களம் அருகே ஞான கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மாள் திருக்கோயிலில் சித்திரை மாத அமாவாசை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாலி அம்மாள் திருக்கோவிலில் சித்திரை மாத அமாவாசை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது இதில் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் முன்னதாக சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாலி அம்மாள் திருக்கோயில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலைய சாலையில் முப்பதுக்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகள் சறுக்கி விழுந்ததால் தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து சாலை சுத்தம் செய்தனர் புதுச்சேரியில் வெயில் அதிகரித்து வரும் நிலையில் கிராமப்புறங்கள் மற்றும் லாஸ்பேட்டை பகுதிகளில் இன்று காலை மிதமான மழை பெய்தது இந்நிலையில் லாஸ்பேட்டை விமான சாலையில் உள்ள மரங்களில் இருந்த பூக்கள் மற்றும் இலைகள் அதிகளவு கீழே விழுந்ததுடன் மழைநீரில் நனைந்து பிசுபிசுப்பான தன்மையாக சாலை மாறியது இதனால் அவ்வழியை வந்த வாகன ஓட்டிகள் இருபதுக்கும் மேற்பட்டோர் அதில் சிக்கி சறுக்கி விழுந்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சாலையில் தண்ணீரை பீய்ச்சி அடித்து அதை அப்புறப்படுத்தினர் மேலும் சிறிது நேரத்திற்கு அந்த வழியாக வாகனங்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தினார்கள் அரியங்குப்பம் செடிலாடும் செங்கல்நீர் மாரியம்மன் ஆலை பிரம்மச்ச விழாவில் யானை வாகன சுவாமி வீதி விழா சிறப்பாக நடைபெற்றது அரியங்குப்பம் பகுதியில் எழுந்தர்லி உள்ள அருள்மிகு செடிலாடும் செங்கழநீர் மாரியம்மன் ஆலை நூற்றி பத்தாம் ஆண்டு செடல் மற்றும் தேர் திருவிழாவை முன்னிட்டு யானை வாகன விழா நடைபெற்றது முன்னதாக கடந்த வாரம் புதன்கிழமையன்று இவ்வாலயத்தில் கொடியேற்றப்பட்டு தினந்தோறும் அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் வேதிவிழா நடைபெற்று வருகிறது இதில் நேற்று ஆறாம் நாள் உற்சவமாக அரியங்குப்பம் வீர வன்னியர் குல சத்திரிய மரபினர்களின் உபயத்தில் அம்மனுக்கு பால் தயிர் இளநீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல வகை திரவியங்களான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் அம்மனுக்கு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளை யானை வாகனத்தின் மீது தங்க அம்பாறையில் அம்மன் வீதி விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் காங்கிரஸ் பொது செயலாளர் சங்கர் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன் பாமக மாநில அமைப்பாளர் கணபதி மற்றும் நிர்வாகிகள் லக்ஷ்மணன் நரசிம்மன் தமிழ்செல்வன் உள்ளிட்ட ஏராளமானோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மேலும் இவ்விழாவில் நாட்டுப்புற கலைகளான தெருக்கூத்து தப்பாட்டம் சிவவாத்தியம் நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் வீதி உலாவின் போது நடைபெற்றது புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தர்லி உள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதம்பிக்கை ஆலயத்தில் அமாவாசை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபார்த்தனை நடைபெற்றது புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் சித்திரை மாத அமாவாசை தினத்தையொட்டி ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று பால் தயிர் சந்தனம் திருமஞ்சனம் குங்குமம் கலசநீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபார்த்தனைகள் காட்டப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் அரசு மருத்துவமனை நிர்வாக சீர்கேடு உள்ளிட்டவற்றை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் மன்னாடிப்பட்டு குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மன்னாடிப்பட்டு குழு சார்பில் மன்னாடிப்பட்டு அரசு மருத்துவமனை சீர்கேட்டை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் திருக்கனூர் கடைவீதியில் நடைபெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் தொகுதி செயலர் பெருமாள் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் மனநாதன் திருமுருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு மன்னாடிப்பட்டு அரசு மருத்துவமனையில் நிர்வாக சீர்கேட்டை சீரமைக்க கோரியும் கிராமப்புற மருத்துவமனைகளில் நோயாளிகள் பிரிவின் பதிவு நேரத்தை பகல் இரண்டு மணி வரை நீட்டிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர்